வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும், அதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதற்கான காரணம் என்பது மாநில மறுசீரமைப்பு குழுவினுடைய அறிக்கையின்படி அன்றைய ஒன்றிய அரசு, அதாவது 1956 நவம்பர் 1ஆம் தேதி என்று இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாளாக 2019ஆம் ஆண்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு அன்றைய அதிமுக கொண்டாடியது. ஆனால் இந்த சூழலில் தமிழ் உணர்வாளர்கள் முன்வைத்த கோரிக்கையின்படி, தமிழ் அறிஞர்கள் கேட்டுக்கொண்டதன்படி ஜூலை 18, அந்த ஜூலை 18 என்பது 1967 ஜூலை 18 அன்று தான் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில், அன்றைக்கு மெட்ராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்ட அந்த சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் என்பது பிறகு சட்டமாக ஆகிறது, 1.5 வருடங்களுக்கு பிறகு. அண்ணா அந்த தீர்மானத்தை முன்மொழிந்த நாளான ஜூலை 18 அன்றுதான் தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவது பொருத்தமாக இருக்கும் என்று தமிழ் உணர்வாளர்கள் கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில் விரைவில் அதற்கான அரசாணை வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விரிவாக நாம் வாதிக்க கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு CVMP எழிலரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ் செம்மல் முனைவர் வை சங்கரலிங்கனார் அவரும் இணைந்திருக்கிறார். இரண்டு பேரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இருவருக்கும் வணக்கம். நான் முதல்ல எழிலரசன் சார்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே 2019ல் கடந்த அதிமுக அரசாங்கம் நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு அறிவித்தாங்க. இன்றைக்கு ஜூலை 18 அதுதான் தமிழ்நாடு நாள் ஆக அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. என்ன காரணம் சார்? ஒரு தமிழ் ஐந்த தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற பாவேந்தர் வரிகளுக்கு ஏற்ப இன்றைக்கு மிக நீண்ட வருடங்கள், 10 ஆண்டுகளுக்கு அடித்து தமிழ்நாட்டை ஆளுகின்ற மாபெரும் வாய்ப்பினை மக்கள் வழங்கி அதனை செவ்வன செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அவர்கள் விளங்குகிறார். அந்த வகையில் தொடர்ந்து தமிழ்நாட்டின் அடையாளங்கள், பண்பாட்டு சின்னங்கள், வரலாற்று பதிவுகள் இவற்றை எல்லாம் மறைக்க பார்க்கின்ற வகையில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் பல்வேறு வகையில் நடந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஒத்து போகுகின்ற வகையாக கடந்த அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலமாக இருந்திருக்கிறது. கொஞ்சம் கூட ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த அப்ளைங் ஆஃப் மைண்ட் அப்படின்வாங்க, தங்களுடைய சிந்தனையை அதில் எதிலையும் செலுத்திடாத வகையில் செயல்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக கடந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் எல்லா விதமான தமிழ்நாட்டின் அடையாளங்களை எல்லாம் தாரை வார்ப்பதற்கோ, அதன் உரிமைகளை தாரவார்ப்பது, அதில் மறைப்பதற்கோ துணை போகக்கூடியவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் எத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த பிரச்சனை எடுக்கப்படுகிறது பாருங்க. அது 1956 நவம்பர் 1ஆம் தேதி அன்றைக்கு மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட காலம் உண்டு. பிறகு 1967 அப்படி பிரிக்கப்பட்ட அந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் கூட்ட வேண்டும் என்று 1955 கோரிக்கை வைத்தவர் சங்கரலிங்கனார். 1956 அவர் அதற்காக உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். அதையெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி இருந்த வகையில அதை செவிசாய்க்காமல் இருந்த காலங்கள் கடந்து 1967 பெருந்த பிறகு அண்ணா அவர்கள் முதல்வரான பிறகு ஜூலை 18ஆம் தேதி அன்றைக்கு அதை அறிவித்து தீர்மானத்தை கொண்டு வந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு அதில் அன்றிலிருந்து தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருந்தாலும், தமிழ்நாட்டின் அரசின் சார்பாக ஒரு அரசாணை வெளியிட வேண்டிய சூழல் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. காரணம், நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் என்று கடந்த அதிமுக ஆட்சி அறிவித்தது. அது காரணம் இன்னொன்று இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் என்றால் அதுக்கு வித்திட்டவர் யார் என்றால் அன்றைய தமிழ் பண்பாட்டுத்துறையினுடைய அமைச்சராக இருந்த பாண்டியராஜன், மாஃபா பாண்டியராஜன். அவர் எப்பயுமே அப்படிதான், கீழடியில கண்டெடுக்கப்பட்ட கல்வி அறிவு சார்ந்த நிகழ்வுகளை எல்லாம், அடையாளங்களை எல்லாம் எடுத்து வைத்து 2600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்களிடம் கல்வி அறிவு இருந்திருக்கிறது, பண்பாடு இருக்கிறது என்ற சான்றுகள் நிரம்ப இருக்கிறது என்று சொன்ன பொழுது எங்களுடைய தலைவர், அன்றைய எதிர்கட்சி தலைவர், இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய தலைவர் தளபதியார் அவர்கள், இந்திய வரலாற்றின் இங்கிருந்துதான் தொடங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார், தமிழ்நாட்டிலிருந்து கீழடியிலிருந்து என்று சொல்லியிருந்தார். ஆனால் மாஃபா பாண்டியராஜன் எப்படி சொன்னார்னா, பாரத வரலாற்றின் அடையாளம் இது, இங்கதான் தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுற ஒருத்தர் தான்
அன்னைக்கு தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் வரலாறுகளுக்கோ அவருக்கும் அடையாளங்களை பற்றியோ தமிழ்நாட்டின் மீது அக்கறையோ எதிலும் இல்லை, அதில் இதிலும் இல்லை என்ற வகையில் அவர்கள் அறிவித்திருந்தார். இப்பொழுது தமிழறிஞர்கள் பெரும்பான்மையாக அதை பற்றி வலியுறுத்தி இருக்கக்கூடிய சூழலில் மதுரையில போயிருந்த கேளடியை சந்தி பார்த்து விட்டு வந்த ஆய்வு வந்த பொழுது தெரிவித்திருந்தார்கள். அதை ஒட்டி பல அறிஞர்கள் அறிவுறுத்தியிருந்ததில் நியாயமான ஒன்று, இதைத்தான் பெருஞ்ச பெருஞ்ச அண்ணா அவர்கள் அறிவித்த நாளை தான் நாம் கொண்டாட வேண்டும். இல்ல நிச்சயமா சார், இல்ல நிச்சயமா. இப்போ நீங்க சொன்னீங்க திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றதுல இருந்து தமிழினுடைய பண்பாடு நாகரிகம் இதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொருணை நாகரிகம் உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு குழந்தை பிறந்த நாளை கொண்டாடுறதா, குழந்தைக்கு பெயர் வைத்த நாளை கொண்டாடுவதா அப்படின்னு இன்னைக்கு எதிர்கேள்விகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சூழல்ல நம்ம இருக்கிறோம். தமிழ்நாடு நாள் அப்படின்னு நவம்பர் ஒண்ணுன்னா அது நம்ம கொண்டாடப்பட வேண்டியதா, அதற்கான ஒரு அங்கீகாரம் இருக்கட்டும். தமிழ்நாடு நாள் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. நீங்க ஜூலை 18 கொண்டாடுங்க, வேற ஒரு பேரை சொல்லி கொண்டாடலாமே, அதை ஏன் மாத்தணும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கும்? அவங்களுக்கு எப்பொழுதுமே எதிர்வினை ஆற்றக்கூடியவர்களுக்கு நான் அன்போடு சொல்லிக் கொள்வது, நியாயமான காரணங்களை வைத்து அடையாளங்களை வைத்து தான் செய்யணுன்றதான் என்னுடைய. நவம்பர் 1 அன்றைக்கு என்ன நடந்தது? மொழிவாரி மாநிலம் என்று பிரிக்கப்படுகிறது. அதுக்கு முன்பாக எப்படி இருந்தது? ஒரு சென்னை மாகாணம் என்று முழுமையாக இருந்தது. அது முழுமையாக இருந்த அந்த மாகாணத்தில் ஆந்திரா இருந்தது, கேரளா இருந்தது, கர்நாடகாவுடைய பெரும்பகுதி இருந்தது, ஏன் ஒடிசாவுடைய ஒரு மாவட்டம் கூட எல்லை இதுக்குள் இருந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு மாகாணம் ஆங்கிலேயர் காலத்திலேயே ஒரு கட்டி காக்கப்பட்ட ஒரு பெரிய மாகாணமாக அடையாளம் காணப்பட்ட ஒரு மாகாணத்தை சென்னை மெட்ராஸ் மாகாணம் என்று பிரசிடென்சி ஆஃப் மெட்ராஸின் சொல்லப்பட்டதையே தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்றுதான் சங்கரலிங்கன் நாடார் அவர்கள் 1955 அந்த போராட்டத்தை எடுத்திருக்காரு. 56 இல்ல 55 அப்ப ஒட்டுமொத்த அந்த மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டக்கூடிய வகையில் வர வேண்டும் என்று சங்கரலிங்க நாடாராக இருக்கட்டும், இன்னும் பிற தலைவர்களாக இருக்கட்டும், அதை போன்ற திராவிட இயக்கங்கள் எல்லா இயக்கங்களும் வைத்த கோரிக்கைகள் அது. அன்றைக்கு அது நிறைவேற்றப்பட்டிருக்குமே ஆனால் இன்றைக்கும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் கொண்டாடத்துல எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. நாம் அன்னைக்கு நிறைய இழந்திருக்கிறோம். எப்படி? எல்லைகளை இழந்திருக்கிறோம். கேட்ட எல்லைகள் நமக்கு கிடைக்கவில்லை, அதான உண்மை. பெயர் கிடைக்கவில்லை என்பது ஒரு பக்கம், எல்லைகளே பல கிடைக்கவில்லை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திருப்பதி நமக்கு கிடைத்திருக்க வேண்டும், திருவேங்கடம் முதல் என்று சொல்லி இருக்குது, வடவேங்கடம் தொடங்கின்னு சொன்ன அந்த வடவேங்கடம் எங்க போச்சு நமக்கு? இன்னைக்கு இல்ல, இழக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் இடுக்கி மாவட்டம் இப்படி இப்பொழுதும் நம்ம வந்து முல்லை பெரியார் அணையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த இடுக்கி மாவட்டத்தில் பெரும்பான்மை மக்கள் தமிழர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடுக்கி மாவட்டமே நம்ம இழந்து இருக்கிறோம். இப்ப இழப்புகளை வைத்து கொண்டாடுவோமா, அல்லது இழப்புகளை எல்லாம் கடந்து பிறகு பெயர் சூட்டப்பட்ட நாளை நாம் கொண்டாடுவோமா? சில சிறப்புகளுக்கு நம்ம வச்சுதான் கொண்டாடுறது. பிறந்த குழந்தை பிறக்காத அப்புறம் பெயர் சூட்டுதல் என்ற அர்த்தங்கள் எல்லாம் இல்லை. நாம எதை நோக்கி நம்ம வைக்கிறோமோ அதை நோக்கி தான் நாம் பேச வேண்டும். இல்ல நிச்சயமா, அதாவது இழந்தது, அதாவது 1900 அந்த 56 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மெட்ராஸ் மாகாணம் இழந்தது அதிகம், அதனால அதை தவிர்த்துட்டு தனி தீர்மானம் கொண்டு வந்த நாள் தான் சரியானதுன்னு சொல்றீங்க. அப்ப இன்னொரு ஒரு பக்கம் சிலருடைய அறிக்கை என்ன மேற்கோள் காட்டுறாங்கன்னா 1967 ஜூலை 18 அண்ணா அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்த நாள் தான், மாற்று கருத்து இல்ல. ஆனா 1.5 வருடத்திற்கு பிறகுதான் அது சட்டமாக்கப்படுகிறது, அங்கீகரிக்கப்படுகிறது. அது ஜனவரி 14, 1969. அப்ப நீங்க ஜனவரி 14 கொண்டாடுங்க, ஏன் நீங்க ஜூலை 18 தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு இன்னொரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அதாவது இப்ப வெளிப்படையாக பேசுறேன் நான், ஜனவரி 14 நாங்கள் கொண்டாடுவதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை, அதை கொண்டாடினாலும் மகிழ்ச்சி நான். ஆனால் சட்டம் நமக்கு முன்னதாவே கடத்தி விட்டது. ஜனவரி 14 பேருந்து பேருந்து அண்ணா அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார். ஏனென்றால் அது தைத்திங்கள் முதல் நாள், அதுதான் தமிழர்களினுடைய முதல் நாள், தமிழ் ஆண்டின் முதல் நாள். அதனாலதான் அந்த நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் அந்த அறிவிப்பை கொடுக்கிறார். அதனால சட்டம் உருவாக்கப்பட்டதோ அல்லது ஒப்புதல் பெற்ற நாளெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. அதை என்றைக்கு முன்மொழிந்து இந்த இடத்துல அவையில் நாம் நிறைவேற்றி இருக்கிறோமோ அந்த நாளை தான் நம் கொண்டாடுவதற்கு வாய்ப்பாக அமையும். ஒன்று. இரண்டாவது, அந்த ஜனவரி 14 என்று சொல்லக்கூடிய நாள் வந்து தைத்திங்கள் முதல் நாள். அது தமிழர்களினுடைய திருநாள், பொங்கல் திருவிழாவாக இருக்கிறது, தமிழ் புத்தாண்டாக கொண்டாட வேண்டிய நாளாக பேருந்த பிந்தைய அண்ணா அவர்கள்
கருதியதால் அந்த நாளுக்குள்ள சிறப்பு மாறிவிடக் கூடாது என்று கருதியதால் அதை நாம் இங்கே நாங்களும் அதையே தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப கலைஞர் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தின் பொழுது அவர் என்ன கொண்டு வந்தாருன்னா, தமிழ் எத்தனை பேர் சொன்னது, நான் அவரே முடிவெடுத்தது இல்லை, பல நூறு பேர் அதை பற்றி ஆய்வு செய்தது, அந்த ஆய்வின் அடிப்படையில் அறிஞர்கள் கொடுத்தது, பரிதிமார் கலைஞர் அவர்கள் தலைமையில கொண்ட குழு கொடுத்த அறிஞர்கள் குழு கொடுத்த அறிக்கையின் பேர்ல தான் தைத்திங்கள் ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு என்று அறிவிக்கப்பட்டு அதைத்தான் தமிழ் புத்தாண்டு என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்க வேண்டிய நேரம். அப்படி இருக்கின்ற பொழுது அதை கொண்டு வந்து திரும்பியும் அந்த இடத்துல இணைச்சி பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு நல்ல விழாவை நாம் இழந்து விடக் கூடாது. அதற்கு பதிலாக தைத்திங்கள் முதல் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவதும், தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட ஜூலை 18-க்கான தீர்மானத்தை கொண்டு வந்த நாளை நாம் பெருமிதத்தோடு தமிழர் தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடுவது சால சிறந்ததாக. நிச்சயமா சார், அதாவது நீங்க தை திருநாளையும் நீங்க ஒப்பிட்டு சொல்றீங்க, தை தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு அதுலயும் கூட ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதாவது நீங்க வந்து தமிழ் புத்தாண்ட தைன்னு மாத்துறீங்க, திருவள்ளுவர் ஆண்டு கொண்டு வர்றீங்க, அதனுடைய வரிசையில இன்னைக்கு தமிழ்நாடு நாடும் இதையும் அரசியலா பாக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து வைக்கிறாங்க. நம்ம பேசலாம். தற்போது நம்முடைய அமர்விலே திராவிடர் கழகத்தினுடைய மாநில மகளிர் பாசறை அமைப்பாளர் மதிவதனி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். நான் சங்கரலிங்கனாரையா கிட்ட கேட்க விரும்புறேன், நவம்பர் 1, ஜூலை 18 தமிழ்நாடு நாள் கொண்டாடுவதற்கு எது உகந்த நாளா நீங்க பாக்குறீங்க? வடவேங்கட தெங்குமணி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லும். அந்த தொல்காப் வடவேங்கடம் தெங்குமணி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொல்காப்பியில சொல்லி முடிப்பார். வழக்கும் செய்தும் ஆயிரும் முதலில் அப்ப நம்முடைய தமிழுக்கு பெருமை சேர்த்த அந்த காலமும் நாளும் இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அறிவி செய்யக்கூடிய அந்த நாள் தான் பொருத்தமா இருக்கும். அதற்கான நம்முடைய மதுரையில வந்திருக்கப்ப தமிழ் உணர்வாளர்கள் ஒரு கூட்டமைப்பு சார்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை பார்த்து நம்ம கேட்ட உடனே அவர் உடனே கொடுத்தார். அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிடைத்தற்கரிய பெருவாய்ப்புங்க. முத்துண்டு, மணி உண்டு, தங்கம் உண்டு, முதுகினில் கூணதற்கு நிமிர்ந்து நிற்பாய், பித்தனை போல் அலையாதே தமிழா, நீயும் பிறர்கான பெருமை பெற வாழ்ந்தவன் தான் என்ற முத்தமிழ் காவலர் உரையிலே வந்த நமது பெருமைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தந்தை வழியிலே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவிப்பினை இன்று மதுரை மண்ணிலே அறிவித்திருக்கிறார்கள். இதுதான் பொருத்தமானது, உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதுவும் ஒரு தமிழ்நாடு நாள் என்பதை நாமெல்லாம் விருப்பத்தோடு கொண்டாட வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, தமிழருடைய பெருமையை உலகம் உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாளை இன்று அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய சென்னை மாநிலம் எப்பொழுதும் எல்லோருக்கும் உரிய நாள் என்பதை சொல்லி மகிழக்கூடிய இந்த ஜூலை 18 தான் பெருமைக்குரிய நாள். அதைத்தான் நம்முடைய தமிழ் அறிஞர்களும் தமிழ் நூல்களும் தமிழருடைய அமைப்புகளும் தமிழ் உணர்வாளர்களும் விரும்புகிறோம். இந்த விருப்பத்தினுடைய அடிப்படையிலே மிகச் சிறப்பான அறிவிப்பை மாண்புமிகு நம்முடைய நேரா முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று ஓங்கி ஒழிக்க செய்த அந்த பெருமைக்குரிய நாளை தான் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உயர்வும் உணர்வும் பிறருக்குரியதாக மாறும். நம்முடைய தமிழுக்கு என்று பல்வேறு பெருமைகள் இருக்கிறது. தமிழுடைய பெருமையை, தமிழருடைய உயர்வை, தமிழருடைய நாளை தமிழ்நாடு நான் என்று தனியாக கொண்டாடுவதுதான் பெருமை. பிள்ளை பிறக்கலாம், ஆனால் பிள்ளைக்கு பெயர் சூட்டிய நாள் தான் நாம் பிறந்த நாளாக கொண்டாடுகிறோம். ஏனென்றால் அப்பொழுதுதான் அந்த குழந்தையை நாம் அமுதே, அழகே, பெருமையே, சிறப்பே, உயர்வே, கண்ணே, கண்மணியே என்று அழைக்க முடியும் அல்லவா? பெயர் சூட்டினால்தான் அது பெருமை. அந்த பெருமையை தான் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிகச் சிறப்பாக இன்று அறிவித்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் நன்கு பெருமை சேர்க்கக்கூடிய நமது மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் மிக அருமையாக இதை கோரிட்டு காட்டினார். நாங்கள் எல்லாம் நேற்று தமிழ் அறிஞர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களை சந்திக்கிற பொழுது சரியான நேரத்திலே சரியான காலத்திலே நான் இந்த பணியை செய்து மகிழ்வோம் என்றுதான் சொன்னார். சொன்னதை இன்று செய்தார். அந்த செய்ததனுடைய விளைவுதான் உணர்வாளர்கள் எல்லோருமே மிக சிறப்பாக
தமிழ் உணர்வாளர்களும் தமிழ் அறிஞர்களும் வைத்த கோரிக்கை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பரிசீலித்து முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறதான். ஆனா தமிழ் தேசியவாதிகள் அப்படின்றவங்க நவம்பர் 1 தான் பொருத்தமான நாள்னு சொல்றாங்களே, அப்ப தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் ஒரு பெரிய அரசியலே நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கே. ஒரு தவறான ஒரு செய்தியை பரப்புறாங்க, அது வந்து உரியதல்ல. எப்பயுமே எதை ஒன்று நல்லது செய்யறப்ப இதை குறை கூறும்போது பலருக்கு பழக்கமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழக முதலமைச்சர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? காலத்தை வென்றவர், காவியமானவர், வேதனை தீர்த்தவர், தமிழர்களின் இதயங்கள் நிறைந்த வெற்றி திரும்ப என்பது இன்று மதுரை மண்ணிலே நிரூபித்திருக்கிறார். இது வந்து உலகம் அறிந்த பெருமை அல்லவா? இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? நமக்கு இப்படி ஒரு நாள் கிடைக்குமா? ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான், மாற்று கருத்து இல்ல. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாடு தினம் அப்படின்னு நவம்பர் 1 அறிவிச்சதற்கு பிறகு இந்த நாள நீங்க வேறொரு பெயர் சூட்டி கொண்டாடலாமே, இதையும் கொண்டாட வேணாம்னு சொல்லல, தமிழ்நாடு நாள் அதுதான் சரியானதா இருக்கும், இதற்கு வேறொரு பெயர் சூட்டி கொண்டாடலாம்னு சொல்றாங்க. வேறொரு பெயர் சூட்டவே கூடாது. காரணம் என்னவென்றால், மாண்புமிகு நமது தமிழக முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு அப்படி என்று சொல்கிற பொழுது வாழ்க 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 என்று 3 முறை நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ஏற்றுக்கொண்டார். அதல்லவா? பிற நாட்களை பிற நேரத்தில் யாரு வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் நம்முடைய பேரறிஞர் அண்ணா சொன்னது எப்படிப்பட்டது, நமது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொன்னது எப்படிப்பட்டது, அது இருக்கும் அல்லவா? அதுதான் பெருமை. அந்த நாளைத்தான் நாம் கொண்டாட வேண்டும். அதைத்தான் நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ் இனமும் விரும்புகிறது. 1000 பேசலாம், 1000 சொல்லலாம், ஆனால் எப்போது எந்த செயலை நாம் செய்ய வேண்டுமோ அப்போதுதான் செய்ய வேண்டும். அன்று நடந்தது என்பது தவறுக்குரியது, அதை நாம் நீ திருப்பி பார்க்க வேண்டாம். ஆனால் இன்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அல்லவா, அதுதான் அறிவிப்பு. இல்ல, நிச்சயமா இந்த அறிவிப்பை நம்ம வரவேற்கலாம். 2019 அன்றைய தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு முடிவெடுத்த போது இதே தமிழறிஞர்களும் தமிழ் உணர்வாளர்களும் அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்களா, அன்னைக்கு கோரிக்கை வச்சீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்க வேண்டிய சூழல் அமையுது. அன்றைய தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த தமிழ் உணர்வாளர்கள் கோரிக்கை மனுவை கொடுத்தோம். அந்த மனு எங்கிருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அது வேறு, ஏனென்றால் நாங்கள் இது அன்று நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா தந்த அந்த நாள் தான் பொருத்தமான நாள் என்பதை எடுத்துச் சொன்னோம். பல மனுக்களை கொடுத்திருந்தோம். அந்த மனுக்கள் எல்லாம் நமக்கெல்லாம் மனுக்களாக மாறிவிட்டது. அது எங்கு சென்றது தெரியாது. ஆனால் அவர்கள் ஒரு நாளை அவர்கள் விருப்பத்திற்காக அவர்கள் தேர்வு செய்தார்களுடைய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆய்ந்து அலசி நுங்கி ஏற்பாடு செய்து எல்லோரையும் அறிந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். நிச்சயமா சார், நம்ம பேசலாம். மதிவதனி உங்ககிட்டதான் கேட்க விரும்புறேன். அதாவது பிரிந்து போன நாளை கொண்டாடுறதா அப்படிங்கிறது தான் அடிப்படையிலான கேள்வி. நவம்பர் 1 ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த நவம்பர் 1 ஒரு பக்கம் பிரிந்து போனதுன்னு பார்த்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கான ஒரு தனித்துவமான அடையாளம் கிடைத்ததை மறுக்க முடியாது. அப்ப அந்த ஆங்கிள் நம்ம கொண்டாடலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஜூலை 18 அன்று பேசுகிற போது, அதாவது தமிழ்நாடு என்ற தீர்மானத்தை கொண்டு வரப்ப சொல்றாரு, இன்னும் சிறிது காலம் கழித்து நம்முடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இல்லத்துல உட்காந்து பேசி மகிழ்வாங்க, என்னுடைய பாட்டனாரால் தான் இந்த தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் வந்ததுன்னு சொல்லுவாங்கன்றாங்க. அப்படி எங்களுடைய பாட்டனார் பேரறிஞர் அண்ணாவால் தமிழ்நாடு என்ற பெயர் வந்ததுன்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அந்த மகிழ்ச்சியை கூட கொண்டாட விடாம இடையில வந்து தமிழ் தேசியவாதிகள்னு நீங்க சொன்னீங்க. அது அந்த சொல்லே வந்து எனக்கு கொஞ்சம் இடரா இருக்கு. ஏன்னு கேட்டா, தமிழ் தேசியம்ன்றது வந்து இங்கே தமிழ்நாட்டில் எப்படி மாத்திட்டாங்கன்னா, திராவிட தமிழ் தேசியம், ஆரிய தமிழ் தேசியம். இந்த நவம்பர் 1 தான் கொண்டாடணுன்றவங்கலாம் யாருன்னு பார்த்தோம்னா ஆரிய தமிழ் தேசியவாதிகள். அவங்க எப்படின்னு கேட்டால் ஒன்றிய அரசுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம தை 1 தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னோம்னா இல்லை இல்லை சித்திர 1 இல்லையே, தமிழ் அறிஞர்களெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்து தான் முடிவெடுத்தாங்க. வரலாற்று ரீதியாக, அறிவியல் ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக தை 1 தான் தமிழ் புத்தாண்டுன்னா இல்லை இல்லை சித்திர 1 சரி வாங்க எல்லாரும் சங்கரலிங்கனார் அவர்கள் தமிழ்நாடு பெயருக்காக உயிர் நீத்திருக்காருன்னா வருவாங்க. பேரறிஞர் அண்ணா தான் பெயரை மாத்தினாருன்னா இல்லை இல்லை எங்கள் பாட்டன் பாரதியே பாடிட்டாரு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, தமிழ்நாடு பாடலில் இருந்தது ஆனால் பெயர் சென்னை மாகாணமாக தானே இருந்தது.
அந்த சென்னை மாகாணம் என்ற பெயரை மாற்றுறதுக்கு எத்தனை வருடம் கழித்து ஒரு தலைவர் தேவைப்பட்டார்? எத்தனை வருடம் கழித்துன்னு கேட்டால், 1938 தான் முதல் குரல் தமிழ்நாடு தமிழருக்கே. மிகப்பெரிய அளவில் ராஜாஜி அவர்கள் இந்தி திணிப்பு வருது, தந்தை பெரியார் அவர்களால் அந்த மிகப்பெரிய இந்தி எதிர்ப்பு தமிழர் படை வருது. அதையெல்லாம் முடித்து சென்னையில் வந்து மாநாட்டில் முதல் குரல் தமிழ்நாடு தமிழருக்கே. அதற்கு பிறகு 1940 நீதி கட்சி சார்பில் திருவாரூரில் நடந்த மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் தீர்மானம் போடுறார் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றணும்னு சொல்லி. 1955 எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எங்களை மாதிரி இளைஞர்கள்கிட்ட வந்து தமிழர் நாம் தான் தமிழர் அப்படின்னு சொல்லி நாடி புடைக்க பேசினோம்னா இவங்க எல்லாம் அப்படியே வந்துடுவாங்க. அதெல்லாம் அந்த காலம், ஒரு 2009 மேலே நீங்கள் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி சோசியல் மீடியாவை காமிச்சு பிடிக்கிறதுன்றது. இப்போ வந்து வரலாறுகள் தரவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த தரவுகள் படி பார்த்தோம்னா, 1955 மொழிவாரி மாநிலங்களை பிரிப்பதற்கான அந்த குழு வருது. அதற்கு பிறகு 1956 தான் நம்முடைய ஐயா சங்கரலிங்கனார் அவர்கள் உயிர் துறக்கிறாரு. இதில் என்ன கூடுதல் சிறப்புன்னு கேட்டால், ஆட்சியில் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழருக்கான குரல் எழுப்பியிருக்கிறது, பதவியில் இல்லைனாலும் குரல் எழுப்பியிருக்கிறது. 1957 முதல் சட்டமன்றத்துக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகம் போகிறாங்க. அப்போதும் அண்ணா அவர்கள் இந்த குரலை எழுப்புகிறார், தமிழ்நாடு நீங்கள் பெயர் மாற்றணும். அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு முடியலை, ஒத்துக்கலை. அன்றைக்கு இங்கிருந்த தமிழ்நாடு அரசும் ஒத்துக்கலை. அப்போ 1967 ஜூலை 18 பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை முழங்குகிற போது அந்த உணர்வை தான் நம்ம பார்க்கணும். இப்போ நவம்பர் 1 இதுக்கான வித்தியாசத்துக்காக சொல்கிறேன். நவம்பர் 1 என்னன்னு கேட்டால், கேரளா கர்நாடகம் ஆந்திரம் இதெல்லாம் பிரியுது. அப்போ உண்மையாகவே கேட்கக்கூடியவர்கள் இந்த ஆரிய தமிழ் தேசியவாதிகள், ஹிந்து தமிழர் என்று சொல்லக்கூடியவர்கள், நாங்கள்லாம் தமிழர் நீங்களாம் ஆப்பிரிக்காக்காரங்கன்னு சொல்லக்கூடியவங்க சிந்திச்சு பார்க்கணும். என்ன சிந்திச்சு பார்க்கணும்னு கேட்டால், ஒரு மாநிலம் இவ்வளவு சிறப்புக்குரிய மாநிலம், இத்தனை மொழிகள் பிரிந்த போதும், இத்தனை மாநிலங்கள் பிரிந்த போதும் தனித்துவமாக இருக்க முடியுதுன்னு சொன்னால், பிரிஞ்சு போன நாளை கொண்டாடுறதுன்றது நமக்கு இழுக்கு இல்லையா? இப்போ பிரிந்து போன நாளை நம்ம எப்படி பெருமையாக கொண்டாடணும்னு கேட்டால், எல்லை போராட்ட தியாகிகளுக்கு பெருமை சேர்க்கணும், மொழிவாரி மாநிலங்கள் பிரிஞ்சதுன்றதில் பெருமை சேர்க்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நாம் பெயர் சூட்டிய ஒரு நாளை, நமக்கென்று ஒரு வரலாற்று வாய்ந்த பண்பாட்டு ரீதியான ஒரு நாளை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஒரே ஒரு விஷயந்தான், இவர்களுக்கு திராவிட ஒவ்வாமை. பேரறிஞர் அண்ணா எதனுடைய அடையாளம்னு கேட்டால், திராவிடத்தின் அடையாளம், தமிழின் அடையாளம். இன்னும் சொல்ல போனால், அரசியல் தளத்திலே திராவிடன் மாடலினுடைய முதல் அடையாளம் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதே போல் சமூக தளத்தில் பார்த்தீங்கன்னா, திராவிடம் என்ற சொல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, திராவிடம் என்று இதழ் நடத்தியிருக்காங்க, திராவிடம் என்று எத்தனையோ செயல்கள் இருந்திருக்கு. ஆனால் இந்த திராவிடம் என்ற ஒரு ஐக்கானை கொண்டு வந்து பார்ப்பனர்களை அப்புறப்படுத்தியது தந்தை பெரியார் அவர்கள் தான். அப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வாமையெல்லாம் பெரியார் மீது, பேரறிஞர் அண்ணா மீது, முத்தமிழறிஞர் கலைஞர் மீது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு திராவிடத்தை யார் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு கேட்டால், திராவிடம் 2.2 ஆயிடுச்சு, திராவிடன் மாடல் ஆயிடுச்சு, உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இப்படி இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேறு மாநில முதல்வர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த முதல்வரை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இங்கே இவங்களுக்கு நேரடியாக எங்கே பிரச்சனைன்னு கேட்டால், திராவிட ஒவ்வாமை. எனவே பேரறிஞர் அண்ணாவால் சூட்டப்பட்ட ஜூலை 18 இவங்களால் ஒத்துக்க முடியல. இதுதான் விஷயமே தவிர, வரலாறு இவங்களுக்கு தெரியுமானா, அதுவும் ஒரு சிக்கல் தான். நம்ம தான் சொல்லணும், ஜூலை 18 தான்ப்பா பேர் வச்சோம், நவம்பர் 1 இல்லைன்னு நம்ம தான் சொல்லணும். அதை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு குறிப்பான செய்தியை இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், தமிழ்நாடு என்பது சாதாரண பெயர் அல்ல. ஒரு மாநிலத்துக்கு சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு மாத்திட்டாங்க அப்படின்னு சுருக்கி பார்க்க முடியாது. தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால், தந்தை பெரியார் சொல்கிறாரு, அயர்லாண்டு இருக்குது, இங்கிலாந்து இருக்குது, ஜெர்மனி இருக்குது, ரஷ்யா இருக்குது, சீனா இருக்குது, இந்த நாடுகள் எல்லாம் அதனுடைய மொழியை தாங்கிய பெயர்களை வச்சுருக்காங்க. அதை பார்த்தாவது உங்களுக்கு மான உணர்ச்சி வேணாமா? இன்னமும் சென்னை மாகாணம் மெட்ராஸ் ஸ்டேட், மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு மொழி உணர்வு இல்லையா, இன உணர்வு இல்லையா, மான உணர்ச்சி இல்லையான்னு கேட்குறேன். அப்போ அப்படி இருந்த தமிழர்கள் இன்றைக்கு தமிழ்நாடுன்னு சொல்லுகிற போது அந்த மான உணர்ச்சி வருகிறது, இன உணர்ச்சி வருகிறது, மொழி உணர்ச்சி வருகிறது. இதையெல்லாம் மாற்றிக்கிட்டு நவம்பர் 1 மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்த நாள் அப்படின்னு சொல்லுகிற போது அந்த உணர்ச்சி வராது. ஏன்னு கேட்டால், அது சிறப்புக்குரிய நாள் தான், ஆனால் குறிப்பாக அது பிரிந்த போது தமிழ்நாட்டினுடைய வளங்களும் சேர்த்து பிரிக்கப்பட்டது, தமிழ்நாட்டில் இருந்த முக்கியமான மாகாணங்களும் சேர்த்து பிரிக்கப்பட்டது. அப்ப அதை நம்ம துக்கமாக தான் இன்னும் சொல்ல போனா நினைக்கணும், இப்படி நம்மளுடைய வளங்கள், தேவையான முக்கியமான மாவட்டங்கள், மாகாணங்கள் பிரிஞ்சதுன்னு சொல்லி. ஆனாலும் தமிழக முதல்வர் அவர்கள், இன்னும் சொல்லணும்னா தமிழகம் கூட சொல்றது ரொம்ப சரியானது கிடையாது, தமிழ்நாட்டு முதல்வர் தெளிவாக என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள் இங்கே வந்து இங்கே நிற்பீங்கன்னு தெரியும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, மே மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கேயுமே கேட்டு போட முடியல, போடுற கேட்டெல்லாம் அவர் அடித்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு
நவம்பர் 1 உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம், எல்லை போராட்ட தியாகிகளுக்கு 110 பேருக்கு தலா 100,000 ரூபாய் பொற்கிழி வழங்கப்படும், அவ்வளவுதான். அப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இனி மகிழ்ச்சியாக ஜூலை 18 கொண்டாடுவதுதான் அறிவு சார்ந்தவர்களுக்கு தகுந்த செயல். நவம்பர் 1 கொண்டாட, அதாவது ஜூலை 18 கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாருமே திராவிட ஓவாமை இருக்கு நீங்க சொன்னீங்க. அப்போ இதை 2019 கடந்த அதிமுக அரசு தான் கொண்டாடுறாங்க முதன்முறையா, மற்ற மாநிலங்கள் கொண்டாடிய போதும் தமிழ்நாடு வரைக்கும் கொண்டாடல. அப்ப அதிமுகன்னு பேர் வச்சிருக்கக்கூடிய அண்ணாவினுடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய அவர்களுக்கும் கூட திராவிட ஓவாமையா? இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அந்த அம்மையார் இருந்தவரை இருந்திருக்கலாம், அதுக்கு பிறகு அது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப அந்த அண்ணாவுடைய பெயரை தாங்கி இருக்கோமேன்ற உணர்வு அவர்களுக்கு அந்த 5 வருடத்துல இல்லவே இல்லை. இப்ப உங்களுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா, அன்றைக்கு அவர்கள் ஒன்றிய அரசோட போகணும், ஒன்றிய அரசுக்கு என்னன்னா நம்மளுடைய பண்பாட்டு தலங்களை அழிப்பது தான் வேலை. ஒரு மாநிலத்தை அழிக்கணும், ஒரு மொழியை அழிக்கணும்னு சொன்னா அதனுடைய பண்பாட்டுல தான் முதல்ல கை வைப்பாங்க. அப்ப தமிழ்நாடு என்று நவம்பர் 1 கொண்டாடுவது கூட மறைமுகமாக பண்பாட்டை ஒழிப்பதுதான். அதுக்குதான் ஒன்றிய அரசு டார்கெட் பண்ணாங்க. அவர்களுடைய கையாட்கள் தான் இங்க பி டீமாக இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த ஆரிய தமிழ் தேசியவாதிகள். பெரியார பிடிக்கும்னுவாங்க, திராவிடத்தை ஏத்துக்க மாட்டாங்க. பெரியார பிடிக்கும்னுவாங்க, பேரறிஞர் அண்ணாவை ஏத்துக்க மாட்டாங்க. பெரியார பிடிக்கும்னுவாங்க, எங்களுக்கு கலைஞர் செய்ததை ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் நவம்பர் 1 மிக மகிழ்ச்சியா கொண்டாடினாங்க. குறிப்பாக ஐயா சங்கரலிங்கனார் அவர்கள் சொன்ன செய்தி ரொம்ப ஆழமானது. கொடுத்தீங்களா, பெட்டிஷன் கொடுத்தீங்களா, ஒருவேளை கொடுத்திருந்தா நடந்திருக்குமே அப்படின்னு கேட்டோம்னா அவங்க கோரிக்கை கொடுத்திருக்காங்க. அப்ப தமிழறிஞர்களுடைய, தமிழ் உணர்வாளர்களுடைய ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாத, உணர்வை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் எப்படி அண்ணாவினுடைய பெயரை கட்சியில் தாங்கி நிற்க முடியும்? நிச்சயமா, அதாவது இன்னொன்னு, நவம்பர் 1 தான் கொண்டாடணும்னு சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு வாதம் அப்படிங்கிறது, தமிழ்நாடு அப்படிங்கறதே சேர சோழ பாண்டியர்கள் இப்படி எல்லாம் கண்ணா பண்ணான்னு பிரிஞ்சு இருந்தது ஒண்ணு. நீங்க மெட்ராஸ் மாகாணம் கூட இருக்கலாம், ஆனா தமிழ்நாடுன்னு ஒரு வரைபடத்துக்குள்ள வருது அப்படிங்கும் போது நீங்க ஒரு பக்கம் பிரிஞ்சதுன்னு சொல்றீங்க. நாங்க தமிழகமா பேர் வேணா வேறையா இருக்கலாம், ஆனா சேர்ந்ததுன்னு சொல்றோம். அப்ப நவம்பர் 1 தான் அப்படின்னு ஒரு இன்னொரு வார்த்தை முன்வைக்கிறாங்க. தமிழ்நாடுன்றது பிரிஞ்சுதா இல்லையான்றது இவங்களுடைய பாட்டன், இவங்களுடைய தாத்தாக்கள் எல்லாம் அந்த தட்சிண பிரதேசம்ன்ற ஒரு செயல், கேரளா கர்நாடகம் ஆந்திரா தமிழ்நாடு இதை வந்து ஒன்றிணைக்கணும், ஒன்றிணைச்சு தட்சிண பிரதேசம்னு சொல்லணும்னு அன்றைக்கு ஒன்றிய அரசு சொல்லுகிற போது, இன்றைக்கு நாம் தமிழர் என்று பேசக்கூடிய, நாங்க மட்டும்தான் தமிழர் என்று பேசக்கூடியவர்களுடைய தாத்தாவும் பாட்டன்களும் அந்த தட்சிண பிரதேசத்தை ஆதரிச்சவங்க, அதனால் இவங்களுக்கு அந்த வரலாறு தெரியாது. சேர சோழ பாண்டியர் எல்லாமே சரி, தமிழ்நாட்டிலிருந்து கேரளா பிரிகிற போது இங்க இருக்கக்கூடிய மாகாணம் பிரிஞ்சது, கேரளாவோட சேர்த்து பிரிச்சாங்களே, ஆந்திராவோட சேர்த்து பிரிச்சாங்களே. அப்ப அதெல்லாம் இவங்க என்ன சொல்ல வராங்க? இன்றைக்கு இடுக்கி மாகாணத்திலே, அந்த இடுக்கி மாவட்டத்துல அங்க இருக்க எத்தனையோ பேர் நேரா போய் கேட்கிறப்ப, மூணார் பகுதி இடுக்கி பகுதிகளில் தமிழ்நாட்டோடு நாங்கள் இருந்திருக்க வேண்டியவர்கள் சொல்றாங்க. அப்ப இது எப்படி இவங்க வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனா பாக்குறாங்க, சுருக்கப்பட்டதுதான், சுருங்கியத இவங்க வந்து விரிவாக்கம்னு பாக்குறாங்க, அதுவே வந்து முத ஒரு சரியான நிலைப்பாடு இல்ல. இன்னொன்னு, பேரறிஞர் அண்ணா கிட்ட இன்னைக்கு அதே மாதிரி எதிர்கட்சிக்காரங்க கேக்குறாங்க, நீங்க இப்படி தமிழ்நாடுன்னு பேரை மாத்துறதுக்கு மக்கள் கிட்ட கேட்டீங்களா? அண்ணா ஒரே வார்த்தைகள் சொல்றேன், தமிழ்நாடுக்கு நான் வேறு பெயர் சூட்டினால் தானே மக்கள்கிட்ட கேட்கணும், அது நிதர்சனமான உண்மை தானே. இப்ப வந்து ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ தெரியல, இப்ப பெரியார் வந்து பாலின பேதமற்ற பெயர்கள்ன்றாரு, ஒரு குழந்தைக்கு பகுத்தறிவுன்னு பேர் வைக்கிறோம், அதுனா அறிவாவே வளரலையே, நீ எதுக்கு அந்த குழந்தைக்கு பகுத்தறிவுன்னு பேர் வச்சுன்னு கேட்க முடியுமா? சுயமரியாதைன்னு வைப்பாங்க, ஆனா சுயமரியாதை இன்னும் இருக்கான்னு தெரியல, நீ ஏன் வச்சு? அதே போல தமிழ்நாடு என்று பெயர் வைத்த உடனேயே மக்கள்கிட்ட கேட்டீங்களான்னு கேட்டேன். அப்ப அண்ணா சொல்லுகிறார், தமிழ்நாடுக்கு தானே வச்சேன், வேற பெயர் வைக்கிறேன். அறிஞர்கள் கிட்ட கேட்டீங்களான்னு கேட்டேன். அப்ப அண்ணா மிக ஆழமாக சொல்லுகிறார், அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பதிலா சொல்லணும். இதே சட்டமன்றத்தில் விநாயகன் போன்ற அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவங்க எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே, அததான் நம்ம இன்னைக்கு சொல்றோம். தமிழறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து போய் முதல்வரை பார்த்திருக்கிறார்கள், தமிழறிஞர்கள் கூட்டமைப்பை போய் பார்த்திருக்கு, திராவிடர் கழக தலைவர், இந்திய எதிர்ப்பு போரில் அன்றைக்கு மாணவர்களாக இருந்து கலந்து கொண்டவர்கள், நம்முடைய பேராசிரியர் ஐயா சுபவி அவர்கள், இவர்களை விட தமிழை பற்றி தெரிந்தவர்கள் இந்த விமர்சனத்தை வைக்கவில்லை. எனவே அந்த விமர்சனத்தை நாம் கண்டுகொள்ள தேவை. நிச்சயமா எழிலரசன் சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன், அதாவது எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்தார் என்பதற்காகவே காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திமுக மாத்துது அப்படின்னு அதிமுக தரப்புல விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, நான் ஏற்கனவே கேட்டது போல, தமிழ் புத்தாண்டை மாத்துறீங்க, திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாடு நாள்னு சொல்றீங்க, திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனமும். எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நாங்க தாங்க பேர் இருக்கணும், ஏங்க அவங்களுக்கு எப்பவுமே, அவங்களுக்கு எப்ப போடத்தாலும் எப்படின்னா, ஊரார் வீட்டு பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுல ரொம்ப பேர் பெற்றவங்க அதிமுக காரங்க, எந்த ஒரு திட்டத்திலயும் பாத்தீங்கன்னாலும் அவங்க அதுலதான் செய்வாங்க. அப்படிதான்
பாவம் அவங்களை பத்தி நம்ம இப்ப இப்ப அவங்களுக்கு பேசுவதற்கு எதுவும் இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அனைத்து துறைகளிலும் ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறார், மாற்றியிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்களுடைய தலைவர். அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு பெரும் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பெரும் சிறந்த தலைவரிடம், ஆக சிறந்த தலைவரிடம் நாம் நம்மை ஆளுகின்ற பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறோம் என்று மக்கள் விரும்புகின்ற ஒரு தலைவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணுகிற அளவுக்கு இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க மேல வழக்குகள், ஊழல் வழக்குகள், பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. அதையெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அதை விட முக்கியம், நான் அரசியலே பேசக்கூடாது பார்த்த இந்த விஷயத்துல இருந்தாலும் சொல்ல வேண்டிய நிலைமையை நீங்க உருவாக்கிட்டீங்க, சும்மா இல்லாம சரணம் சொல்லிட்டீங்க. அதனால நான் சொல்ல வேண்டிய நிலைமை, அவங்களுக்கு அவங்க கட்சியை காப்பாத்திக்கிறதுக்கே இன்னைக்கு பிரச்சனையில இருக்காங்க. அவங்க அவங்க கட்சியோட பேரே இன்னைக்கு என்ன நிலவரம்னு தெரியாத நிலைமை. எம்ஜிஆர் உருவாக்குனாரா இல்ல ஜெயலலிதா வளர்த்தாங்களா இல்ல அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா, எம்ஜிஆர் கொடுத்த பில்டிங்கே வந்து எம்ஜிஆர் மாளிகையின் பேர் வைக்கலாமான்னு பிரச்சனை, அதிமுகவில் யாரை சேர்க்கலாம் யாரை சேர்க்க கூடாதுன்னு, யாரை சேர்த்தா என்ன பிரச்சனைன்னு சொல்றது, இப்படி ஆயிரம் பிரச்சனைகள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒன்றை பேச வேண்டும் என்பதற்காக பேசியிருக்காங்க. இப்ப இன்னும் சொல்ல போனீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வைத்த பெயர் என்ற காரணத்தினால் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னாங்களே, அவங்க அதிமுகல பாதி பேர் விசாரிச்சாங்களான்னு கேட்க சொல்லுங்க, இன்னும் பாதி பேர் அதை ஏத்துக்கிட்டாங்களான்னு. ஏன்னா அவங்க கட்சியிலேயே அவங்க ஆட்சியையோ அவங்க கட்சியையோ எடப்பாடி பழனிசாமி அவரே ஏத்துக்கிட்டாங்களான்ற பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அவர் அறிவித்ததெல்லாம் இங்க நான் பட்டவர்த்தமா சொல்லணும்னா ரெண்டு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, கண்டிப்பாக எம்ஜிஆர் அவர் ஆட்சி பொறுப்புல இருந்த பொழுது இப்படிதான் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு தலைவர்களுடைய பெயர்களை சூட்டுகின்ற நிலையை உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட பொழுது இது 1985-86களில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பெயர் வைத்துக் கொண்டு வந்தாங்க. இப்ப திருவண்ணாமலை சம்புராயர் மாவட்டம் வச்சாங்க, ராமசாமி படையாச்சி தென்னார்காடு மாவட்டத்திற்கு என்று பெயர் வச்சாங்க. இப்படி வச்சுட்டு வரும்பொழுது கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாங்க, அண்ணா பிறந்தம் காஞ்சிக்கு செங்கை அண்ணா மாவட்டம் என்று வைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ ஒருங்கிணைந்த செங்கற்பட்டு மாவட்டமாக தான் இருந்தது, அது திருவள்ளூர் காஞ்சிபுரம் எல்லாம் இணைந்து. சொன்ன காரணத்துக்காக மட்டுமே திண்டுக்கல் அண்ணா மாவட்டம்னு வச்சவர் தான் எம்ஜிஆர். எப்பேற்பட்ட அறிஞர் பாருங்க, அவங்க அவங்க கட்சியே அப்படிதான், ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷனே அப்படின்னா இப்படிதான். ஸோ பிறகு கலைஞர் அவர்கள் அதுக்காகவே ஒரு மாநாட்டினையே காஞ்சிபுரத்தில் அமைத்து செங்கை அண்ணா மாவட்ட மாநாடு என்றே நடத்தப்பட்டது. டிசம்பர் மாதத்தில் நினைக்கிறேன், டிசம்பரோ ஜனவரி சாரி நவம்பர்லேயும் நடத்தப்பட்டு அந்த மாநாட்டின் மூலமாக ஒரு பெரும் முழக்கமே இடப்பட்டது. அது என்னன்னா எல்லா இல்லங்களுக்கும், கழக தோழர்களுடைய ஒவ்வொருவருடைய இல்லங்களுக்கும் வரக்கூடிய அஞ்சல்களுக்கு அண்ணா மாவட்டம், செங்கை அண்ணா மாவட்டம் என்றுதான் அட்ரஸ் எழுதி நீங்க அனுப்பணும்னு அனுப்பப்பட்டு பிரகடனப்படுத்து, பிறகு 1989 ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு June 2 அன்றைக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்து செங்கை அண்ணா மாவட்டம் என்று பேர் சூட்டி விட்டு சென்றார் கலைஞர் அவர்கள். நீங்க இன்னொரு ஹிஸ்டாரிக்கலா சொல்லி முடிக்கணும்னு பாக்குறேன். அது என்னன்னா கான்ஸ்டியூஷன் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கிட்ட கொடுத்து இந்த கான்ஸ்டியூஷன் எழுத சொன்னாங்க. அந்த கமிட்டி, டிராப்டிங் கமிட்டி உங்களுக்கு தெரியும், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டி, அதுல இருந்து எல்லாம் டிராப்ட் எல்லாம் முடிச்சு அதை பல்வேறு டிபேட்ஸ்க்கு கொண்டு வந்து அந்த டிபேட்ஸ்க்கு பிறகு ஃபைனல் கம்ப்ளீட்டட் டிராஃப்டை வந்து ஒப்படைக்கப்பட்டது. நாள் வந்து November 26, 1949 கொடுத்துட்டாங்க. அதை ஏன் வந்து கான்ஸ்டியூஷன் நிறைவேற்றப்பட்ட நாளாக வச்சு ரிபப்ளிக் டே கொண்டாடல அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு சுதந்திரம் பெற்றுவிட்டதாகவும் சுதந்திரத்திற்காக ஒரு நாளாகவும் January 26 ஏற்கனவே காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அந்த நாள்ல தான் இவங்களோட சுதந்திர தினமாக அது அவங்களே பிரகடனப்படுத்திக்கிட்டாங்க. அப்படி பிரகடனப்படுத்தப்பட்ட நாளை கொண்டாடிட வேண்டும் என்ற நினைவாக வைத்து 1930களில் பண்ணது. ஆனா நமக்கு August 15, 1947 சுதந்திரம் வழங்கப்பட்டது. எனவே அவர்களுக்கு அந்த நாளை January 26 சிறப்பான ஒரு நாளாக கருதிட வேண்டும் என்ற காரணத்திற்காக டிராப்ட் வழங்கப்பட்ட November 26 கொண்டாடாமல் January 26, 1950 தான் குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது. இது காரணம் என்ன, அதற்கு என்று ஒரு சிறப்புகள் உண்டு, அதனால தான் பார்க்கணும். சோ November 26 என் கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, சொல்லி இருக்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இடும். அப்ப சில சிறப்புகளுக்கு என்று
மரியாதைகள் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் தான் ஜூலை 18 என்பதை பேரஞ்ச பெருந்தை அண்ணா அவர்கள் முழங்கிய முழக்கம், அதை இங்கே மதிவதனி சொன்னதை போல அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாடு என்று பேரஞ்சர் அண்ணா சொன்னவுடன் வாழ்க என்று அத்தனை உறுப்பினர்களும் முழக்கமிட்ட நாளை தான் கொண்டாடுவது சிறந்தது என்று நாங்கள் சொல்லிவிடுவதல்ல, அல்ல திமுகவினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதல்ல, தமிழறிஞர்கள் விரும்புகிறார்கள், தமிழ் நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள் விரும்புகிறார்கள், அந்த நாளை தான் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் என்று முதல்வர் சொன்னார். நிச்சயமா நான் வந்து இரண்டாவது சுற்று பார்வையா ரெண்டு பேர்ட்டையும் கேட்கணும்னு விருப்பம், ஆனா நேரம் சுத்தமா இல்லை அப்படிங்கிற சூழல்லாம் நான் முடித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அதனால சங்கரலிங்கனார் ஐயாவும் மதிவதனையும் என்ன மன்னிக்கணும், நம்ம இன்னொரு அமர்வுலையும் நம்ம தொடர்ந்து பேசலாம், ஏன்னா இதிலேயே விரிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 9 மணிக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சியும் இருக்கிறது. ஸோ நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அத்தனை சிறப்பு வீரர்களுக்கும் நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.